அடியேன் தாசன். இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு எடுத்துட்டு இருக்கிற டாபிக் உங்களுக்கெல்லாம் சிலருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, நம்ம சென்ட்ரல் அமெரிக்காவில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கா, ரொம்ப அந்த ஒரு நதியில் ஜனங்கள் அந்த நதியை கடக்கிறதுக்கு போட்டெல்லாம் யூஸ் பண்ணி, அது இந்த ஃப்ளட் சுச்சுவேஷன்லலாம் போகிறது கஷ்டங்கிறதுனால அப்புறமா ஒரு ஏதோ ஒரு டைம் டிசைட் பண்ணி ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்கா. அந்த பிரிட்ஜு ஒரு ஃப்ளட்டில் அந்த பிரிட்ஜோட அப்ரோச் ரோடு, அதாவது பிரிட்ஜுக்கு முன்னாடியும் ரெண்டு பக்கமும் அப்ரோச் ரோடு இருக்கும், அந்த ரோடெல்லாம் எரோட் ஆகிடுத்து, அடிச்சுன்னு போயிடுது போல இருக்கு வெள்ளத்தில். அப்புறமா ரிவரும் தன்னுடைய போக்கை மாற்றி நொடுத்து. ஸோ அது அந்த பிரிட்ஜு கட்டினது, ஒரு பிரிட்ஜும் நிலத்து பகுதியில் வந்தாப்புல இருக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தேன்னா ரிவர் தள்ளி இருக்கு. ஸோ ரிடண்டன்ட் ஆகிடுது, அது எதுக்கும் பயன்படாத மாதிரி, ஒரு தேவையற்றது மாதிரி ஆகி போயிடுறது. இதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, கால சுழற்சியில் சில மாற்றங்கள் வந்து நம்ம செஞ்சுட்டுருக்கிற விஷயங்கள் அர்த்தமற்றதாக மாறிடும். நம்ம அதுக்கு காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அது சொல்ல வருது. அது ரொம்ப இந்த லௌகீகமான விஷயங்கள். இப்போ என்ன சொல்ல வரான்னா, இப்போது நம்ம லாக்டவுனில் ஆஃபீஸ் வீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறா, இப்போ ஆஃபீஸ் ஸ்பேஸுங்கிற ஒன்றுக்கே கான்செப்டுக்கே வேலை இல்லாமல் போயிடுறது. இப்போ நம்ம பிரிட்ஜ் கட்டுறப்ப பில்ட் டு லாஸ்ட் ரொம்ப காலத்துக்கு இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அது சொல்கிற பில்ட் டு அடாப்ட் அது மாதிரி சொல்கிறது, காலத்துக்கு ஏற்றாப்பில் மாறிக்கிறது, மாறணுங்கிறதுக்கு. இந்த பரிணாம வளர்ச்சியை, மனிதனோட சேஞ்சஸை எப்படி சொல்லலான்னா, நம்ம முதல்ல கற்காலத்தில் இருந்தோம், ஸ்டோன் ஏஜ் பீரியடு. ஸோ மனிதனோட எவால்யூஷன், பரிணாம வளர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல கற்காலத்தில் இருந்தோம், அப்புறமா நம்ம நாகரிகம் வளர்ந்து சிவிலைஸ்ட் ஆகி வர்றப்போ, இப்போ பாருங்களேன், நம்ம பயன்படுத்தின பொருள்களே இன்னைக்கு பாருங்க எப்படி இருந்தது. முதல்ல உதாரணத்துக்கு கிராமஃபோன் இருந்தது, கிராமஃபோன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர்னு ஒன்று வந்தது. அந்த டேப் ரெக்கார்டரை வந்து ஒரு 20-25 இயர்ஸில் அதுவும் முன்னாடி இருந்தது. அது சில இப்போ நியூ ஜெனரேஷனுக்கு அந்த டேப் ரெக்கார்டரே தெரியாது. அதுக்கப்புறம் சிடி வந்தது. சிடிக்கு அப்புறம் இப்போ சிடிக்கும் இல்லாமல் வழி இல்லாமல் போயிடுத்து யூடியூப் வந்துடுது. ஸோ இது மாதிரி இன்னும் சில இதை சொல்கிறோம் பாருங்க. ஒரு காலத்தில் நம்ம டைப்ரைட்டிங் மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டைப்ரைட்டிங் கிளாஸ், என்னுடைய பெரியப்பா ஒருவர் டைப்ரைட்டிங் கிளாஸ் நடத்திய வாழ்க்கையில் அதான் ஜீவிதமே, அதை வச்சு தான் அதான் அவருடைய பிரெட் அண்ட் பட்டரே. பாம்பேயில் அப்படி ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் நடத்தி பல ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங்லாம் நடத்தி பல பேருக்கு அந்த டைமில் அதான் எப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சர்வைவலே கஷ்டமாக இருந்தது. ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்து வேலைக்கு போனால் தான் நமக்கு சம்பாத்தியத்துக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த டைப்ரைட்டிங் மிஷின் ஷார்ட் ஹேண்ட்லாம் படித்து அது மூலமாக வருமானம் வந்தது. இன்றைக்கி அந்த டைப்ரைட்டிங் மிஷினுக்கே வேலை இல்லை, அது ஒரு பொருட்காட்சியகத்தில் எக்ஸிபிஷனில் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வந்தது, பாலிடெக்னிக்னு ஒன்று வந்தது, டிப்ளமா கோர்சஸ். அடியேனும் அடியவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அந்த டிப்ளமா கோர்ஸ் தான் பண்ணோம், ஒருத்தர் சிவில், ஒருத்தர் மெக்கானிக்கல், ஒருத்தர் எலக்ட்ரிக்கல்னு. எதுக்குன்னா அந்த காலத்தில் அது படித்தா வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போவா. அதுக்கப்புறம் அந்த டிப்ளமா பாலிடெக்னிக்லாம் முடிஞ்சு அந்த இயரா முடிஞ்சு அடுத்து இன்ஜினியரிங் காலேஜஸ் தெருவுக்கு தெரு வந்துடுத்து. அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். பட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதில் படித்த ஐடி கம்பெனிஸில் வேலை அப்படிங்கிறா. அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர் வந்தது. இதே ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது, பட் மனுஷன் அடாப்ட் பண்ணிக்கிறான் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் லேப்டாப் வந்தது. அப்பயே பாருங்க, அந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் மெமரின்ட்டு ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னு ஒன்று வந்தது. இப்போ அது எங்கன்னே தெரியல, அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்குங்கிறதே காணா போயிடுது. அது அடிக்கடி போட்டு ஃபார்மேட்டிங்னு வந்துட்டு இருந்தது. ஸோ மனுஷன் அப்படியே அடுத்தது, இதுலேருந்து என்ன தெரியறது, மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சானா அதே மனுஷன்தான் அதை இன்னொன்று கண்டுபிடிச்சி அதை பீட் பண்ணுறான், அதை ஓவர் கம்பெனி அடுத்தது வந்துடுறது, அடுத்த ப்ராடக்ட்னு வருது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், சாஃப்ட்வேர்லேயும் பாருங்கள், லாங்குவேஜஸ் அடுத்தது வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ்லேயும் ஆப்ஸ் மாறிகிட்டே இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆப்ரேஷனுங்கிறான், வேற ஒரு ஆப்ரேஷனுங்கிறான்,
ஸோ மனுஷன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை அவனே முறியடிச்சு அடுத்தது கொண்டு வந்துடுறான். ஸோ அதனால இதை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்விட்சிங் டைம்ல கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்கும், அப்புறமா ட்ரைனிங் கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான அடாப்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப எல்லாம் கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்களேன், லேப்டாப் ஃப்ளாப்பி டிஸ்க் வந்தது, அதுக்கப்புறம் பென் டிரைவ் வந்தது. பென் டிரைவ் இப்போ எக்ஸ்டர்னல் மெமரியும் வருது, ஹியூஜ் மெமரி 1 GB, 3 GB அப்படிலாம் வருது, 1 TB, 1 GB இப்படி. அடுத்தது பாருங்களேன், நம்மளுடைய மனுஷன் வந்து முதல்ல மாட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தான், அப்புறம் சைக்கிள், அப்புறம் பைக், கார், ஏரோப்ளேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பைக்கு கார்லாம் வந்ததில் பஸ்ஸஸ் எமிஷன் அதிகமாக இருக்குன்னு இப்போ எலக்ட்ரிக் கார், இந்த லித்தியம் பேட்டரியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் கார் அந்த மாதிரி நோக்கி போயின்னு இருக்கோம். இதெல்லாம் ஒரு விதத்தில் கன்சியூமரிசம்ங்கிறோம்ல, ஏதோ ஒன்று வாங்கிட்டே இருக்க வைப்பாங்க. இப்போ ஒரு 50 இயர்ஸுக்கு ஹைட்ரோ கார்பன்கிற ஃபியூவல், அதாவது பெட்ரோல் டீசலை ஃபியூவலாக யூஸ் பண்ணோம், அந்தோட இதை முடிச்சு இப்போ அடுத்தது லித்தியம் பேட்டரியை நோக்கி போகிறதோன்னு தெரியறது. இப்போ இந்த லாக்டவுன் முன்னாடி பாருங்கள் கன்சியூமரிசம், ஒரு வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கெல்லாம் ஒரு 4 புடவை இருந்தால் அதிகம் மேக்ஸிமம், தாத்தாவுக்கும் 4 வேஷ்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு போனாலே துணி வாங்கிட்டு இருக்கோம். இந்த கன்சியூமரிசம் கூடிகிட்டே இருக்கு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், இது மாதிரிலாம் ஒரு பீரியடில் கிடையவே கிடையாது, யோசிக்கிறதுக்கு கூட வழி இல்லை. ஒரு ஃபேன் அந்த மாதிரி 30 AC ஏர் கண்டிஷனிங் 30-40 இயர்ஸ் பேக்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி கன்சியூமரிசம் கூடிகிட்டே இருக்குது. இதை வாங்க வச்சு நம்மளை இப்போ அடுத்து எலக்ட்ரிக் காரை நோக்கி நகர்த்துறது தான் இந்த லாக்டவுனை வச்சு அதையும் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்க, முன்னாடி பணம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், இதுவும் இப்போ டிஜிட்டல் கரன்சிங்கிறா, கிரிப்டோ கரன்சிங்கிறா. இதை நோக்கி போகிறப்ப ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அந்த காலத்தில் நமக்கு என்ன கம்ப்யூட்டர் தெரிஞ்சுதான், நான் பிறந்தப்ப எனக்கு என்ன கம்ப்யூட்டரை பார்த்தேன்னா அதையும் ஹேண்டில் பண்ணுறோம், லேப்டாப் ஹேண்டில் பண்ணுறோம், இந்த ஆண்ட்ராய்டு மொபைலையும் தான் ஹேண்டில் பண்ணுறோம், அதையும் ஹேண்டில் பண்ணிவிடுவோம் கிரிப்டோ கரன்சி. இது சில வயசானவங்களுக்கு இப்போ எங்கள் அப்பா ஏடிஎம் மிஷின் வந்தது பணத்தை எடுக்கிறதுக்கு, அது யாராவது யோசிச்சிருப்போமா இது மாதிரி ஒரு மிஷின் வரும்னு. அந்த காலத்தில் போயிட்டு ஒரு சலான் ஃபில்லப் பண்ணி பேங்க்கில் கொடுத்து க்யூவில் நின்று பணம் எடுக்கணும். இப்போ ஏடிஎம் அதுக்கு பின் நம்பர், அதில் ஃப்ராடும் வருது, அதெல்லாம் விடுங்கோ. இப்போ ஏடிஎம்மே அவுடேட்டடாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்குள்ளே கரன்சியை போடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக இருக்குது, அதை ஒரு செக்யூரிட்டியோடு கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த ப்ராப்ளம் வருதுங்கிறது தான் இப்போது டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சியை நோக்கி போயின்னு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்தது ஒன்று ஒன்று வந்துட்டே இருக்குது பாருங்கோ. அப்புறம் பாருங்கோ, நம்ம யூஸ் பண்ண முன்னாடி எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்தது. அது முதல்ல தெர்மல்னு கொண்டு வந்தா, அதுதான் கன்வென்ஷனல் எனர்ஜி, நிறைய நிலக்கரியை யூஸ் பண்ணி, அது பார்த்தாக்கா அது ரொம்ப கெடுதலாக இருக்குது, மைனிங்லாம் பண்ணி காட்டெல்லாம் அடிக்கிறோன்னு. இப்போது விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி அப்படியெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது ரிடண்டன்ட் ஆகிடுது, அது தேவையில்லாததாக தெரியறது. அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் அமெரிக்காவில் அது இன்னைக்கு தேதியில் உபயோகமற்றதாக போயிடுதுங்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. நம்ம வெஸ்ட் பெங்கால் பீகாரும் வெஸ்ட் பெங்கால் பார்டரில் ஃபராக்கான்னு ஒரு இடம், ஃபராக்கா, அங்கே ஒரு டேம் பராஜோ ஒரு டேம், பெரிய டேம் கட்டியிருக்கா, அங்கே பவர் பிளான்ட் எல்லாம் இருக்குது. ஸோ 50 இயர்ஸ் பேக் இந்த டேம் கங்கை நதியில் கட்டினது அந்த டேம். அந்த நதியில் டேம் கட்டுறப்போ அந்த ஃபராக்கா கிட்ட ஒரு இன்ஜினியர், 50 வருஷம் முன்னாடியே அவர் ஒரு வெஸ்ட் பெங்கால் இன்ஜினியர், அவர் சொல்கிறார் இந்த டேமை கட்டாதீங்கோ அப்படின்னப்போ அவர் எல்லாம் இவ வந்து ஏதோ நக்சலைட்டு அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருந்தா. இவர் பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கங்கையில வர ஜலம் அதோட சேர்ந்து வர சாயில், அதாவது மண்ணு, கல்லு மண்ணெல்லாம் வந்து சில்ட் டெபாசிட்ங்கிறோம்ல, மண்ணு சேர்ந்து அப்படியே அந்த டேமை ரொப்பிட்டே வந்துடுது 50 வருஷத்துல. இது இன்னைக்கு நான் உங்களுக்கு அதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அந்த பேஜை, நீங்க அதே அதுல இருக்கிறாப்பே. இட்ஸ் அ கர்ஸ் ஃபார் பீகார்ங்கிறா அந்த டேம், ஃபராக்கா டேம் இஸ் கர்ஸ் ஃபார், அது இப்ப சபமா ஆயிடுது, வரமா பூனா இருந்தது இன்னைக்கு சாபமாக ஆயிடுதுங்கிறா. ஏன்னா அந்த சில்ட் அவ்வளோ டெபாசிட் ஆகி அந்த டேம் கொள்ளளவுக்கே பாதி முக்கால் வாசி வந்துடுது. ஸோ கொஞ்சம் ஸ்டோர் பண்ணாலுமே அது பீகார் வரைக்கும் ஃப்ளட்டிங் ஆகுது. அந்த டேமை லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடி இயரோ நிதிஷ்குமார் சொன்னது என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், அந்த டேமை வந்து வெடி வச்சு தகர்க்கணும், என்னடா ஒரு டேம் கட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை, ஒரு சிஎம் பொறுப்பானவர் ஏன்டா வெடி வச்சு தகர்க்கணுங்கிறார் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தப்ப தான் எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சுது. ஸோ அந்த டேமோட இது இன்னைக்கு தேதியில் ஒன்றும் இல்லை. ஸோ மனுஷனோட அந்த மாற்றங்கள்லாம், பரிணாம வளர்ச்சி, எவால்யூஷன், இதெல்லாம் ஒன்றும் இதுக்கு அடுத்ததுக்கு போகிறப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படலாம், கொஞ்சம் கிளிச்சஸ், அதனால கொஞ்சம் பேர் வேலை இழக்கலாம். அடுத்தது இப்போ எஸ்டிடி பூத் வச்சுருந்தவன் அதே சிம் கார்டு விற்க ஆரம்பிச்சிட்டான்,
அது மாதிரி ஏதோ ஒரு அல்டர்னேட் கிடைச்சுட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய அந்த மாற்றங்கள்னால நம்ம மாறலைன்னா நம்ம கரியர் போயிடுங்கிறதெல்லாம் ரொம்ப அவ்வளோ இல்லை. அது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு முடிஞ்சிடும். அந்த இப்போ எஸ்டிடி பூத் வச்சுருந்தவன் சிம் கார்டு விற்கிறான், கேசட் வச்சுருந்தவன் மொபைல் ஃபோன் விற்கிறான், சிடி வித்துருந்தவன் மொபைல் ஃபோன் விற்கிறான், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இந்த ஃபராக்கா டேமை பற்றிலாம் அனுப்புகிறேன். ஆனால் தர்மங்களும் மாறிண்டே இருக்கு யுகத்துக்கு யுகம். மனுஷா மாறுறா, மனுஷனோட கற்காலத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறோம். யுகங்களையே ரெண்டாக பிரிக்கிறா பாருங்க. ஒன்று வந்து தர்மங்கள் வந்து யுக தர்மம்னு ஒன்று, சனாதன தர்மம்னு ஒன்று, ரெண்டு தர்மங்கள். யுக தர்மங்கிறது மாறிண்டே இருக்கும். இப்போ யுக தர்மம்னா கிருதா யுகத்தில் இருக்கிற தர்மம் திரேதா யுகத்தில் இல்லை, திரேதா யுகத்தில் இருந்த தர்மம் துவாபர யுகத்தில் இல்லை, துவாபர யுகத்தில் இருந்த தர்மம் கலியுகத்துக்கு மாறுறது. ஸோ கிருதா யுகத்தில் பார்த்தேன்னு வச்சுங்கோ, ரொம்ப நேச்சுரல் டியூட்டி செல்ஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப சுயநலத்தோடு பண்ணாமல் செல்ஃப்லெஸ்லி ஃபியர்லெஸ்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ், அதாவது மனுஷாலோடைய சமுதாய முன்னேற்றத்துக்கு மனுஷனுடைய முன்னேற்றத்துக்காக பண்ணுற கர்மங்கள் பேருக்கு வர்ண கர்மா, ஸ்வகர்மா, ஸ்வபாவச்ச கர்மா, ஸ்வபாவச்ச கர்மா, சகஜ கர்மா, இப்படிலாம் சொல்கிறது கிருதா யுகத்தில். அதாவது எதுக்கும் பயப்படாமல் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சுயநலம் இல்லாமல் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ், எல்லாருடைய வெல்ஃபேருக்காகவும். இதே திரேதா யுகத்தில் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து வேதத்தை பேஸ் பண்ணி இருக்கு, வேதம் பேஸ், வேதத்தை பேஸ் பண்ணி இருக்கிற யுகம் வந்து திரேதா யுகம். கிருதா யுகத்துக்கு அடுத்த யுகம் திரேதா யுகம். அதில் பார்த்தீங்கன்னா யஜ்ஞம், தானம், யஜ்ஞம் பண்ணுறப்ப யஜ்ஞத்தில் தானம் பண்ணணும், தபஸ், இதெல்லாம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யஜ்ஞத்தில் யஜ்ஞம்னாலே சாக்ரிஃபைஸ், ஏதாவது போடணும், அதுக்கு எதை இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், குதிரை, ஆடு, இதெல்லாம் நம்ம புருஷ சுத்தம் பார்த்தெல்லாம் கிளியராக சொல்கிறது. அந்த ரெண்டு லைன் உங்களுக்கு படிக்கிற புருஷ சுத்தத்தில், இது ரிக்வேதத்துலேயும் இருக்குது, யஜுர்வேதத்துலேயும் இருக்குது. இந்த புருஷ சுத்தத்தை டெய்லி படிக்க சொல்கிறா, குறைஞ்சது வேதம் வேத அத்தியாயனெல்லாம் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுங்கிறா. அதில் வருது பாருங்க, தஸ்மா தஸ்வா அஜாயந்த ஏகேச்சோ உபயாதத காவோக ஜிக்னரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாத அஜாவயக. அதாவது அஸ்வா, அஸ்வம்னா குதிரை, அதில் வந்து அந்த யாகத்துக்கு உண்டான குதிரை வந்தது. அப்புறம் ஏகோ ஏகோச்ச உபய தாத்த ஏகேச்சோ பயாத்த, உபய உபயனா ரெண்டு, ஏ ஒரு பல்லு ரெண்டு பல்லு உள்ள பிராணிகள், அதாவது காவோ, காவுனா மாடு. அப்புறம் அஜா தஸ்மா தஸ்மா ஜாத அஜாவயக, அஜானா ஆடு, வயகன நம்ம செம்மறியாடு. ஸோ இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது. அதுதான் தஸ்மா தஸ்வா அஜாயந்த அஸ்வானா குதிரை, ஏ கேச்சோ பயா தத்த உபய தாத்தம், தந்தம்னா பல்லு, ரெண்டு பல்லு உள்ள பிராணிகள், அதாவது ஆடு, மாடு, செம்மறியாடு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்ம திரேதா யுகத்தில் யஜங்கள் பண்ணுறது. அப்புறம் துவாபர யுகம், இந்த துவாபர யுகம்ங்கிறது ஸ்மிருதி பேஸ்டு, ஸ்மிருதி, அது முதல்ல சொன்ன திரேதா யுகம் ஸ்ருதி பேஸ்டு, ஸ்ருதினா வேதம். இப்போ துவாபர யுகம்ங்கிறது ஸ்மிருதி பேஸ்டு, ஸ்மிருத்தினா நம்ம ராமாயணம், இதெல்லாம் பகவத்கீதை, மகாபாரதம், இதெல்லாம் ஸ்மிருதி, இதை பேஸ் பண்ணி வந்தது. அப்புறம் கலியுகம், கலியுகம்ங்கிறது புராணத்தை பேஸ் பண்ணி ஜாதி இதெல்லாம் வச்சு போயின்னு இருக்கு கலியுகம். இந்த கலியுகத்தில் தான் தர்மங்கள்லாம் குறையிறப்போ நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அதாவது ஐந்தாவது அத்தியாயத்திலே பகவத்கீதையில் என்ன சொல்கிறார், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தாதம் அதர்மஸ்ய அப்யுத்தாத அப்யுத்தாதன மதர்மஸ்ய ததாஸ்மானம் சிருஜாம்யஹம் அப்படிங்கிறார். க்ளானினா சேஞ்சஸ் ஆகிறப்போ, மலினம் குறைஞ்சி வர்றப்போ, அதை அழிய ஆரம்பிக்கிறதோன்னு, அதுக்கு தான் நான் அன்னைக்கு அனுப்பிச்சேன் உங்களுக்கு சில விஷயம். ஏதாவது ஒன்று ஒன்று இப்போ பிறக்கிறது, அஸ்தி இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் பிறக்கிறது, அப்புறம் பிறக்கிறது இருக்கிறது, அப்புறம் பிறக்கிறது, அப்புறம் அது வந்து வளர்ச்சி அடையிறது, அப்புறம் அது அழிய ஆரம்பிக்கும், டிகே, அதான் க்ளானின்னா அழியிறது, டிகே, அது கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறப்ப நான் வரேங்கிறார். அதே மாதிரி யுகம் யுகமாகவும் வருவேங்கிறார். பரித்ரா அடுத்த ஸ்லோகம், அதே பகவத்கீதை அஞ்சாவது சாப்டர் எட்டாவது ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ஜாதுஸ்மிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே
எல்லா யுகங்களிலும் நான் வருவேன் அப்படிங்கிறார். ஸோ கலியுகத்துக்கும் வருவார். யுக தர்மம் மாறும், சனாதன தர்மம் மாறாது, யுக தர்மம் மாறிண்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மனுஷன் மட்டும் மாறல, தர்மங்களும் மாறுறது. ஏன்னா நம்மளால அந்த இப்போ திரேதாயுகத்தில் பண்ண வேத பேஸ்டு யஜ்ஞமோ தானமோ தபஸோ நம்மளால பண்ண முடியாது. அதனால அவரே தர்மங்களையும் குறைச்சி இது பண்ணின்னு வரார். இப்போ கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போறோம் அப்படிங்கிறோம். இப்போ சில பேருக்கு வந்து கலியுக தெய்வம் பழனியில் இருக்கிற முருகன் சொல்லி சில பேருக்கு ஒரு பிலீவ் இருக்கும். நம்ம வைணவர்கள் கலியுகத்தில் திருமால் பெருமாள் வந்து வேங்கட மலையில் இருக்கிறார். திருவேங்கடத்தான் பெருமாள் கோவிந்தன், அவர் தான் கலியுக தெய்வம்ங்கிறோம். அதே சில பேர் அரே ராமா அரே கிருஷ்ணாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அரே கிருஷ்ணா அரே ராமா சொல்லிக்கிறார். அதுமாரி கலியுக தர்மம் மாறுறது, மனுஷாலும் மாறுறா மட்டும் நினச்சிக்காது, தர்மங்களும் மாறுறது. ஸோ இது இதை தான் நம்ம விவேகானந்தர் கூட சொல்கிறார். தர்மத்தை ரெண்டாக பிரிக்கிறார், யுக தர்மம் சனாதன தர்மம். யுக தர்மம் மாறும், சனாதன தர்மம் மாறாதுங்கிறார். அவருடைய அந்த ஸ்பீச் எல்லாமும் கொஞ்சம் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதை அனுப்புகிறேன். அந்த சனாதன தர்மம் பாருங்க, அது வந்து எப்போவும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அபாய்டு ஃபார் எவர் அப்படிங்கிறார். இட் இஸ் டு பி அபாய்டு ஃபாலோடு எவர் ஆல்வேஸ் அப்படிங்கிறார். எப்போவும் அது பண்ணணும். பீயிங் பில்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் மேன், அதாவது மனிதர்களுடைய இயற்கை சுபாவத்துக்கு ஏற்றாப்புல அது சனாதன தர்மம் உருவாக்கப்பட்டுள்ளது. த நேச்சர் ஆஃப் சோல், ஆத்மாவுக்கு ஏற்றாப்புல ஆத்மாவுடைய இயற்கை தன்மையை கொண்டு உருவாக்கப்பட்டது. சோல் அண்ட் காட் ரிலேஷன், நமக்கும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கும் உள்ள ரிலேஷனை வச்சு சனாதன தர்மம் உருவாக்கப்பட்டது. நேச்சர் ஆஃப் காட், காடோட தன்மை, காடோட குண ரூபம் என்னன்னா சத்தியம் ஞானம் அனந்தம். இதான் அவர் அனந்தம், இன்ஃபினிட், அதாவது அழிவும் இல்லை அவருக்கு பிறப்பும் இல்லை, அதாவது ஆதி அந்தம் இல்லாதவன தான் அனந்தம், பிகினிங்கும் இல்லை எண்டும் இல்லை. ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் காட், சத்தியம் ஞானம் அனந்தம் அண்ட் பர்ஃபெக்ஷன். அவருக்கு பர்ஃபெக்ஷன்னு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து சனாதன தர்மம், இது மாறாது. இந்த சனாதன தர்மத்தில் உள்ளதை சொல்கிறேன் பாருங்கள் சில விஷயங்கள். இப்போது சூரியன் அது என்னைக்காவது உதிக்கிறது மாறி இருக்கோ, கரெக்டாக உதிக்கும், அதே உஷ்ணத்தை கொடுக்கறது. அக்னி, அக்னியோட தன்மையும் மாறவே இல்லை பாருங்க. அக்னி அப்படியே அந்த சுடுற தன்மை இருக்காம குளிர்ந்துடுத்துன்னா என்ன ஆகும், நம்மளால ஈவன் சாப்பாடு கூட சமைக்க முடியாது, ஒரு டீ காஃபி கூட போட முடியாது. அக்னி அதோட தன்மையை இழக்கலை, காற்று அதோட தன்மையை இழக்கலை. யமன் காலன், அதாவது யமன் இல்லை டைம் எப்படி வேணா வச்சுக்கோ, அவனும் அம்மா அப்படியே இருக்கு. இந்திரன், இதை வந்து ஒரு தைத்திரிய உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் கடவுளுக்கு நேச்சருக்கு பயந்துட்டு அப்படியே செயல்படுறதான். நம்ம தான் காட் ஃபியரிங் இல்லாமல் எதோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ பீஷாஸ்மாத் வாதஸ்ய பவதி, பீஷான பயம்னு அர்த்தம். பீஷாஸ்மாத் வாதஸ்ய பவதி, வாதம்னா காற்று. பீஷோதேதி சூரியா, பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச, பீஷாஸ்மா அக்னி ச இந்திரஸ்ச அப்படின்னு சொல்றோம். அதை பிரிச்சு சேர்த்து படிக்கிறப்ப பீஷ்மாத் அக்னிஸ்ச இந்திரஸ்ச, பீஷ்மாத் மிருத்யு ததாபதி பஞ்சம இது, இந்த அஞ்சும், அதாவது எது எதுனா காற்று, காற்று சூரியன் அக்னி இந்திரன் மிருத்யு தேவதை, அதாவது காலன், இது அஞ்சும் வந்து அப்படியே பயந்துண்டு பீஷா, பீஷாங்கிறது அதாவது கடவுளுக்கு பயந்துண்டு அப்படியே அதனுடைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்குங்கன்னு ஒரு தைத்திரிய உபனிஷத் சிக்ஷாவலி, இது வந்து ஆனந்தவல்லியில இருக்கு. இது பார்த்துங்க இந்த ஸ்லோகம் வேணுங்கிறவா. அதுக்கப்புறமா பார்த்தேன்னா இந்த கர்ம அனுஷ்டானங்கள் இதெல்லாம் மாறவே இல்லை மனுஷாளுக்கு சனாதன தர்மத்துக்கு. காலைல எந்தா குளிக்கணும், கூழானாலும் குளித்து குடிங்கிறாள் அப்பையார், அது மாதிரி ஈவது தானங்கள்லாம் பண்ணுங்கோ, ஈவது கரவேல் ஐயமிட்டு உன் இப்படிலாம் சொல்கிறா பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம அதாவது தானங்கள், அதாவது தம தத்த தயா, இதை அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன். அதே தான் செல்ஃப் கண்ட்ரோல், தம தத்த தத்தனை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து பழங்க, தய அன்பு இரக்கம் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கக்கூடாது. இதெல்லாம் மாற போய் தான் நமக்கு பாருங்க இப்போ ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வந்துடுது. இதெல்லாம் வந்து நம்ம மனுஷன் வந்து ரொம்ப கடைநிலைக்கு கீழே போயின்னு இருக்காங்கிறதுக்கு உதாரணங்களில் இந்த கலியுகத்தில் இந்த அம்மா அப்பாவை வச்சுன்னு பார்த்துக்கணும் நல்லபடியா அப்படிங்கிறது ஒரு தர்மம். இந்த தர்மங்கள் கூட ஸ்வதர்மம், இந்த தர்மத்தெல்லாம் கூட நம்ம கடைபிடிக்காதனால தான் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் கிரீச்சில் கொண்டு குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போகிறது. அவள் என்ன அன்பா காமிப்பா குழந்தை இடத்துல,
அந்த கிரீச்சில் அவள் ஒரு 10 குழந்தையோட இதையும் ஒரு 11வது குழந்தையாக வச்சுப்பா. இந்த கிரீச்சில் விட்டுட்டு போக வேண்டிய காலத்தின் கட்டாயம் எதையோ தேடி ஓடின்னு இருப்போம். ஆனால் நம்ம இந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது, லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் போகிறப்போ அவள் பேரில் தான் நம்ம கருணை இல்லாமல் அவளுக்கு ட்ரெயின் பஸ் எல்லாம் விடாமல் இருந்து நடக்க ஆரம்பித்து ட்ராக்லேயே இறந்து போனால் பல பேர் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே அந்த லேபர் கம்யூனிட்டியில் ஒரு கோண்டின்னு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பார்த்தெல்லாம் அவள் அந்த லாக்டவுன்லேயும் அவள் வளர்த்துருந்த அந்த பிராணிகள் மேலே இரக்கம் காமிச்சு அதையும் கையில் தூக்கின்னு போயிருக்கான். நாய் பார்த்தேன், கிளி பார்த்தேன், அப்புறம் பூனை, இதெல்லாம் அவள் போகிறப்ப நடந்து போகிறப்ப அதையும் தூக்கிட்டே நடந்து போனான். ஸோ இதை தான் ரொம்ப நம்ம இதெல்லாம் மாறாத சனாதன தர்மங்கள். இதை ரமண மகரிஷி எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம இது இப்போ ஸ்க்ரீன் இருக்குல்ல, திரைப்படம் பார்க்குற சினிமா ஸ்க்ரீன், அதில் வந்து காட்சிகள் வரும் பாருங்க. இப்போ ஒரு ஃபயரிங் நடக்கிறது, துப்பாக்கியால் சுடுறான், அந்த சுட்டு அந்த ஒரே நெருப்பு அப்படியே பத்தின் எரியறது அப்படின்லாம் ஒரு சீன் வரும். அதுக்காக திரை பத்திக்கிறது இல்லை. அந்த அதே அடுத்த சீனில் ஒரே வெள்ளம் போகிறதுன்னா அந்த திரையை வந்து அது ஸ்க்ரீன் வெட்டாகிறது, ஈரமாகிறது இல்லை. ஸோ ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கு, காட்சிகள் தான் மாறும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க. நம்ம ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கோம், ட்ரெயின் போயின்ட்டுருக்கு, ட்ரெயின் வந்து போயின்ட்டுருக்கு, அசையாமல் இருக்கும்ல, நம்ம உள்ளே உட்காந்தா அது தெரியாது, ஸ்டாட்டிக் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ட்ரெயின் நகர்றதுங்கிறத எப்போ ஃபீல் பண்ணுவோன்னா, ஜன்னல் வழியாக வெளில பார்த்தேன்னா மரங்கள்லாம் நகர்ந்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். மரங்கள் நகராது, அது உண்மையான ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்குது. அந்த இதை நகர்றாப்புல நமக்கு தெரியறதுனால நம்ம ட்ரெயின் நகர்றதுங்கிறது புரியறது. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் பொசிஷனில் அப்படியே தான் இருக்கும் ட்ரெயினில். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த அன்ஸ்டாட்டிக்காக இருக்குது பாருங்கோ, பெருமாள் பிரம்மம், அதை அசையாத இடத்துல இருந்து அசைகிறத பார்த்தா தான் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறார். அன்ஸ்டாட்டிக் பிளாட்ஃபார்மில் இருக்கிறது தான் நம்ம பிரம்மம், அசையாத ஒரு இடத்துல இருந்து. சயின்ஸும் அப்படி தான் சொல்கிறது, அன்சேஞ்சிங் பிளாட்ஃபார்மில் நின்றுன்னு பார்த்தா தான் சேஞ்சஸ்ஸை உன்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருந்த டைட்டில். ஹோப் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன். நன்றி, வணக்கம்.